நாமுத்துக்குமார் அவர்களுடைய பாடல்கள் உருவான கதை தொடர்பாக நம்ம தொடர்ச்சியாக நிறைய காணொலிகள் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த காணொலியில் தமிழ் சினிமாவையே கலக்கிய ஒரு படம் காதல். அந்த படத்தில் நாமுத்துக்குமார் அவர்கள் எழுதிய ஒரு பாடல். அது என்ன பாடல் அப்படின்னா, அந்த படத்தில் ஹீரோயின் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க, அப்போ ஒரு சடங்கு பாடல் வரும், தண்டட்டி கருப்பாயி தாழையத்து மருதாயி அப்படின்னு. அந்த பாடல் உருவான கதை தொடர்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, தமிழர்களுடைய வாழ்வு வந்து சடங்குகளால் ஆனது, சடங்குகள் பாடல்களால் ஆனது. ஒரு மனுஷன் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும், அதாவது பூமிக்குள்ளே போகிற வரைக்குமே வந்து ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு உணர்வுகளையும் வந்து நம்ம சடங்குகளாக வெளிப்படுத்துகிறோம். அந்த வகையில் இந்த பாடலுக்கு அவருக்கு கொடுத்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு பெண் பூப்படைகிறாள், அதாவது வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறான், பெரிய பொண்ணாகிறான். அந்த சமயத்தில் ஒரு பாடல் வருது, அந்த பாடலை நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது தான் வந்து நாமுத்துக்குமார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ நாமுத்துக்குமார் அவர்கள் ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாகிறது, அதாவது பூப்படைகிறத வந்து அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பூ கடவுளின் வாசனையை தனக்குள் உணர்கிற பொழுது, தன்மேல் விழும் நிலவின் ஒளியை நதி உணர்ந்து அதை தொடுகிற பொழுது ஒரு பெண் பூப்படைகிறாள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இறைவன் இரண்டாவது முறையாக ஒரு பெண்ணுக்குள் எழுதும் கவிதையே பூப்படைதல், மற்றும் கால பெருவெளியில் ஜனனம் தன் கையில் இருக்கும் சாவியை பெண்ணிடம் ஒப்படைத்து விட்டு தள்ளி நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உயிர்கள் வந்து ஜனிக்கிறது தான் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்கக்கூடிய பிறப்பு அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய விஷயத்தையே கால பெருவெளியில் ஜனனம் வந்து பெண் கையில் கொடுத்துட்டு ஒதுங்கி நிற்குது. இந்த சுச்சுவேஷனுக்கு தான் பாட்டு எழுத சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்கள். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் டைரக்டர் சங்கர், சங்கர் அவர்களுடைய ECR பீச் ஹவுஸில் வச்சு தான் இந்த பாட்டுக்கு மியூசிக் போடுற வேலை நடந்திருக்குது. அப்போது இந்த பாட்டை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனுக்காக நாமுத்துக்குமார் அவர்கள், ப்ரொடியூசர், டைரக்டர், இவங்க எல்லோரும் வந்து பீச் ஹவுஸ் இல்லையா, பீச் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச்சில் வந்து பௌர்ணமி ஒளியில் அந்த அலைகள் காலில் நனைய அப்படி நடந்துக்கிட்டே பேசியிருக்காங்க. அப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, வழக்கமாக இருக்கிற பாடல்கள் மாதிரி சரணம் பல்லவி அப்படி இந்த பாட்டை நம்ம டிசைன் பண்ண வேணாம், மியூசிக் போட்டும் அதுக்கேற்ற மாதிரி வரிகள் பண்ணலாம், அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டாக இந்த பாட்டை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இயக்குனர் பாலாஜி சக்திவேல் நாமுத்துக்குமார் கிட்ட என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த பாடல் உங்களுக்கு ஒரு சவால், ஏன்னா இந்த பாடலில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மதுரை மண்ணினுடைய மொழி இருக்கு இல்லையா, அதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாமுத்துக்குமாரும் ரெண்டு நாள் கண் முழித்து செதுக்கு செதுக்குன்னு செதுக்கியிருக்கிறாரு பாடல் வரிகளை. வரிகள் எழுதி முடித்ததுக்கு அப்புறமா டேரக்டரை கூப்பிட்டு காமிச்சிருக்கிறாரு. டேரக்டர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நாமுத்துக்குமார் தான் பாடல் வரிகளை எழுத போகிறாரு அப்படின்னு டேரக்டர் சங்கர் சார் இருக்கார்ல, இந்த படத்துடைய ப்ரொடியூசர், அவர்கிட்ட நான் சொன்னேன். சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பாட்டு முழுக்க மதுரை மொழியிலேயே இருக்கணுமே, அவர் காஞ்சிபுரத்துக்காரராச்சே, அவர் எழுதிடுவாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு டேரக்டர் வந்து, அதெல்லாம் இல்லை, அவர் வந்து சரியாக எழுதிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரியே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சு சொன்னனோ, என்னுடைய நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க நாமுத்துக்குமார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த ஊராக இருந்தாலும் சரி, காஞ்சிபுரமாக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் சரி, உணர்வு ஒன்று தான் அப்படின்னு உங்களுடைய வரிகளால் நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு பாலாஜி சக்திவேல் புகழாரம் சூட்டியிருக்கிறாரு. இதே விஷயத்த டேரக்டர் சங்கர் அவர்கள் ஆடியோ லான்ச்லையும் சொல்லி அவரும் புகழாரம் சூட்டியிருக்கிறாரு. இந்த பாட்டில் வரக்கூடிய "நான் குழந்தை என்று நேற்று நினைத்திருந்தேன், அவன் கண்களிலே என் வயதிருந்தேன்" அப்படிங்கிற வரியை வந்து எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு தடவை நாமுத்துக்குமார் அவர்கள்ட்ட ஃபோனில் பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க, கடந்த ஆண்டின் சிறந்த வரிகள்னு இந்த வரிகளை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்களும் இந்த வரிகளுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த பாட்டுக்கு வருவோம். தண்டட்டி கருப்பாயி தாழைத்து மருதாயி பேச்சியம்மா சடங்காயி குச்சிக்குள்ள போனாலே. தண்டட்டி அப்படின்னா, இந்த தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிழவிங்க, அதாவது பாட்டிங்க வந்து இந்த காது ரொம்ப நீளமாக இருக்கும், இவ்வளோ பெரிய கம்மல் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அதுதான் தண்டட்டி. இந்த வார்த்தைகள் வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி, தண்டட்டி கருப்பாயி பாட்டிமா, தாழையத்து மருதாயி பாட்டிமா, அதாவது தாழையத்துங்கிறது வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்த ஒரு பாட்டியை சொல்லி பேச்சியம்மா சடங்காயி குச்சிக்குள்ளே போனாலே அப்படின்னு ஒரு இன்விடேஷன் சொல்கிறாங்க. அதாவது அந்த பாட்டிமாக்கெல்லாம் வந்து முதல்ல கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் பாட்டிமா கிட்ட சொன்னால் போதும் இல்லையா, அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்கல்ல, அந்த அடிப்படையில் இந்த வார்த்தைகள் வருது. கொலுசுக்கால் சத்தமிட கல்லுடைய மண்ணுடைய குதியாட்டம் போட்டபுள்ள குமரிப்புள்ள ஆனாலே. கொலுசுக்கால் சத்தம் கேட்க கேட்க குதியாட்டம் போட்டவன், கல் மண் எல்லாம் உடையிற அளவுக்கு குதிச்சு குதிச்சு விளையாடி ஆடி ஓடிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு குமரி ஆயிட்டா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆயிரங்கால் மண்டபத்தை அறநாளில் பார்த்தவுக இவ அழகாக பார்க்கணும்னா ஒரு மாதம் பிடிக்கும்படி அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல எதுக்கு ஆயிரங்கால் மண்டபம் வருது அப்படின்னா, ஆயிரம் கால் மண்டபம் வந்து மதுரையில் தான் இருக்குது, அது ஒரு மிகப்பெரிய மண்டபம். அந்த மண்டபத்தை கூட அறநாளில் பார்த்தவங்க இந்த பொண்ணோட அழகை பார்க்குறதுக்கு ஒரு மாதம் பிடிக்குங்கிறாங்க. எதனால் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து பெரிய பொண்ணாயிட்டா அப்படின்னாலே வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய அழகு அந்த பொண்ணுக்கு வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்கிற விதமாக தான் இந்த வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா அப்படின்னாலே
அந்த பொண்ணுடைய தாய்மாமன்கள் பண்ணுற அளப்பறைகள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு தாய்மாமன் இருந்தால் பரவாயில்ல, அவங்க சீர் செய்வாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க, அந்த மாதிரி போயிடும். ரெண்டு மூணு தாய்மாமன்கள் இருந்தாங்க அப்படின்னா யார் அதிகமாக சீர் செஞ்சா, யாருக்கு முதல் மரியாதை வேணும், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அங்கேயே சண்டை போடுவாங்க, சாப்பிடுவாங்க, குடிச்சிட்டு சண்டை போடுவாங்க, இப்படி நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு பாட்டில் அழகாக காட்சிப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அதனுடைய வரிகளையும் வந்து ரொம்ப அழகாக நாமத்துக்குமார் அவர்கள் எழுதியிருப்பார். அதை உணர்த்துற மாதிரி வந்த வரிகளை நான் சொல்கிறேன். குச்சனூர் மாமைங்க குச்சி கட்ட வந்திருக்கான், உசலம்பட்டி மாமங்காரன் உச்சி கொட்ட வந்திருக்கானே அப்படின்னு. குச்சனூர், உசலம்பட்டி இதெல்லாமே மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள். அது அழகாக வந்து கரெக்டாக டச் பண்ணி எழுதியிருப்பார். கல்லு வச்ச கம்மலையும் கனமான சங்கிலியும் கல்லுப்பட்டி மாமங்காரன் காலடியில் வச்சிருக்கான். கல்லுப்பட்டியும் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஊர். ஆசைக்கு போட்டு அழகண்ணை காட்டு ஆத்தாடி அதுக்கு தான் காத்து இருக்கான் அப்படின்னு வச்சிருப்பாங்க. மொய் எழுதி வந்த நகை எட போட்டு மாளுதடி வெள்ளாட்டங்குட்டி வெட்டி வீதி எல்லாம் ரொம்புதடி சோத்துக்குள்ள கரியா கறிக்குள்ள சோரா பந்தியில சாதிசனம் குழம்பு தடி அப்படின்னு மியூசிக் போட்டு டக டக டகன்னு பாட்டு வேகமாக போயிட்டுருக்கும் பொழுது மியூசிக் டைரக்டர் ஜோஸ்வா ஸ்ரீதர் வந்து அந்த இடத்துல ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறாரு. அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு நார்மலாக காம ஒரு மியூசிக் போட்டு அந்த இடத்துல இந்த பெரிய பொண்ணாக இருக்கக்கூடிய ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சில வரிகளை சொல்ல நினைக்கிறாரு. அப்போ அந்த வரிகள் என்னவாக இருக்குது அப்படின்னா, அவன் பார்த்ததுமே நான் பூத்துவிட்டேன், அந்த ஒரு நொடியை நெஞ்சில் ஒழித்து வைத்தேன், நான் குழந்தை என்று நேற்று நினைத்திருந்தேன், அவன் கண்களிலே என் வயதறிந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் பீட் ரைஸ் ஆகுது. இந்த போர்ஷனில் வந்து இந்த பொண்ணுடைய தோழிகள், அதாவது பெரிய பொண்ணாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணுடைய தோழிகள் வந்து சில விஷயத்த அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, பம்பரக்கால் சுத்தாமல் அடக்கி வச்சுக்கோ, பல்லாங்குழி ஆடை என்ன துணைக்கி வச்சுக்கோ. இந்த வரியில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்காது. என்ன அப்படின்னா, நீ பெரிய பொண்ணாகிட்ட, இனிமேல் உன்னை வந்து ஓடி ஆடி விளையாடலாம் விட மாட்டாங்க, பல்லாங்குழி விளையாடுறதுக்கு மட்டும்தான் நீ அளவுடு, அந்த விளையாட்டை விளையாடும் போதும் கூட என்ன துணைக்கி வச்சுக்கோ அப்படின்னு தோழிகள் வந்து சொல்கிறாங்க. பூ உண்ணா வண்டு வரும் புரிஞ்சு நடந்துக்கோ, பொண்ணுன்னா வெக்கம் வேணும் தெரிஞ்சு நடந்துக்கோ. பூ வண்டு பொண்ணு வெக்கம் அதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஒத்தையில் படுக்காத மனசில் வச்சுக்கோ, நம்ம குலசாமி துண்ணூறு தலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோரஸ் போர்ஷனை ரொம்ப அழகாக விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணுடைய தோழிகள் மாதிரி ஒரு மூணு பேர் நின்று வந்து வேகமாக பாடிட்டுருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கோரஸ்லேயே வந்து ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக லிப்சிங் பண்ணியிருப்பாங்க இந்த பாட்டுக்கு. அவங்க கருப்பாக அழகாக இருப்பாங்க, எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும்.